எப்பவுமே நம்ம எந்த விளக்கா இருந்தாலும் வெளில இருந்து தான் ஏற்றிட்டு உள்ளே கொண்டு போகணும். பாருங்க, எப்பவுமே நம்ம புது வீட்டுக்கு போகும்போது வெளில இருந்து தான் விளக்கு ஏற்றிட்டு உள்ளே கொண்டு போகணும். ஹலோ கைஸ், இதுதான் நம்மளுடைய புது வீடு. இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போகிறோம். இது ஹாலு, இது ஹால். ஹாலில் ஷெல்ஃப் இருக்குது, அண்ட் தென் கதவு ஆப்போசிட்லேயே ஒரு விண்டோ. லெஃப்ட் சைட் பார்த்தோம்னாக்கா கிச்சன், கிச்சன் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சைட் வாஷ் மிஷின். மாஸ்டர் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த சைடு, இந்த சைடு விண்டோ இருக்கும், இந்த சைடு விண்டோ இருக்கும். இங்க வெஸ்டர்ன் டாய் வரல. கூடவே ஷவர் கூட இருக்கும். நம்ம இப்போ சாம்பிராணி ஏற்ற போகிறோம். எப்பவுமே நீங்கள் ஊதுபத்தி விட சாம்பிராணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கார்டன்லேருந்து எடுத்தால் இப்படி தான் தெரியும். இங்கே கார்டனு சின்னசாக இருக்கும். இப்படி மேலே போனால் மொட்டை மாடி வரும். மேலேயும் ஒரு வீடு இருக்குது. இப்போ எங்க கிச்சன் உள்ள போறாங்க. இது வந்து என்ன காட்டுறது இதுதான் எங்க வீட்டுல இருக்க ஒரு பெரிய குப்பை தொட்டி.
வரும்போது பால் வச்சுக்கணும், தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நாங்கள் பால் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு பால் மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் பாலிலையும் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பொங்கும். இருங்க காய்ஸ், பாருங்கள் தண்ணியெலாம் கொதிக்குது. தண்ணியில் கொதிக்குதுன்னு சொல்லாத, பால் அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றணும், பால் ஊற்றணும். அப்படி இல்லை, முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்க, தண்ணி ஊற்றிட்டு நம்ம பால் ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா பொங்கும். தண்ணி ஊற்றிட்டு பால் மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊத்திட்டு பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்ல இல்ல, பால் தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க பால் காச போறோம். நாம எப்பவுமே டீ குச்சில தான் ஃபர்ஸ்ட் புது வீட்டுக்கு ஏத்துறோம். நாங்களும் அப்படியே தான் ஏத்துறோம். பால் பத ஒண்ணு போதும். இது எல்லாம் ஏறிடுங்க. இப்போ பாருங்க, நாங்க ஏத்திட்டோம். இப்போ நாங்க பால் காச போறோம். அது வந்து எங்க பாட்டி தான் பண்ண போறாங்க. நாம இப்ப இன்னும் கொஞ்சம் ஏத்த போறோம். நீ போய் கேஸ போடுறா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏத்தும்போது
நெத்தியில குங்குமம் வச்சிருந்தா ஏத்துவோமா? நீ பேசுறது ஒண்ணுமே வராது, ஏன்னா மோட்டர் சவுண்ட் ஓடுது. பொங்குது இப்படி நம்ம குறைச்சிடணும். இப்படி பொங்கும் போது மறுபடியும் பொங்குது பாருங்க. இப்படி இந்த அளவு தான் நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பால் போக போகுது. பொங்கிடுச்சு. இப்போ நம்ம பொங்கிடுச்சு. இப்போ மறுபடியும் பற்ற வைக்க போகிறோம். நம்ம பற்ற வச்சு கொஞ்சம் பால் காச போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொங்கி வழிஞ்சதும் விட்டோம். கொஞ்சம் பொங்கி வழிஞ்ச உடனே அது ஸ்லோ பண்ணிடுங்க. சிம்மிலேயே இருக்கட்டும். கொஞ்சம் இப்படி பண்ணீங்கன்னா பால்லாம் வேஸ்ட் ஆகாது. இப்படி நல்லா சுற்றிக்கோங்க. நம்ம எப்பவுமே உப்பு, பருப்பு, தண்ணி, பருப்பு கூட வைக்கலனாலும் பரவாயில்ல, தண்ணி உப்பு முக்கியமாக வச்சிருக்கணும். எப்பவுமே நம்ம குபேரை வழக்கு கிழக்க பார்த்து தான் வைக்கணும், வடக்க பார்த்து தான் வைக்கணும். எப்பவுமே இந்த சாமிலாம் ரொம்ப முக்கியம். புது